வணக்கம் மக்களே, இது பிரமோ வழக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? சிவாங்கி வந்து க்ரூஸில் ட்ரிப் போயிருந்தாங்கல்ல, அங்கே எடுத்த நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறமா சிவாங்கியோட அம்மாவும் வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா டான் படம் டீம் வந்து திருப்பி ரியூனியன் ஆகி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து சிவாங்கி சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, எஸ்ஜே சூர்யா, சிவாங்கி, பிரியங்கா மோகன், ஆனால் பாலசரவணனில் மக்களே ஆர்ஜே விஜய் தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஜே விஜய் ஒரு ஒருத்தர் கிட்டையும் டான் படத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து டைரக்டர் சிபி வந்து நான் வேற ப்ளூ சட்டை போட்டிருக்கேன், அதனால நான் ப்ளூ சட்டை மாதிரி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம சிவாங்கிய வந்து மலையாளம்ல சொல்ல சொல்லியிருந்தாங்க மக்களே. நம்ம அஸ்வினோட செம்பி ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால யார் யாரெல்லாம் நம்ம அஸ்வினுக்கு விஷ் பண்ணியிருக்காங்கன்னா, புனித், அப்புறமா வந்து சித்துக்குமார், அப்புறமா நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. சித்துக்குமார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிஸ் இருந்தது, அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புனித் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சாண்டி வந்து சம்மா போதன் ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பாட்டு வந்து 10 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு, அதனால உங்களோட அன்கண்டிஷனல் லவ்க்கு தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லி நம்ம அஸ்வின் கூட எடுத்த போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் குக்குத் கோவாலி எபிசோட்ல வந்து சிவாங்கி வர மாட்டாங்க மக்களே. சிவாங்கி இருந்தா தான் எபிசோட் வந்து நல்லா ஜாலியா இருக்கும், ஆனா சிவாங்கி இல்லாததுனால இந்த வாரம் லைட்டா போர் அடிக்குமோ? நீங்க எபிசோட் பார்த்துட்டீங்களா மக்களே? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.